நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 17/9/2024 புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை சதுர்தசி திதி, பகல் 11:44 வரை பின்பு பௌர்ணமி, சதய நட்சத்திரம் பகல் 1:53 வரை பின்பு புரட்டாதி நட்சத்திரம், நாள் முழுவதும் மரணயோகம், இன்று பௌர்ணமி, சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது, ராகுகாலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை, இன்றைய சுப ஓரையல் காலை 8:00 முதல் 9:00 வரை, மதியம் 12:00 முதல் 1:00 வரை, மாலை 4:30 முதல் 5:00 வரை, இரவு 7:00 முதல் 8:00 வரை, பின்பு இரவு 10:00 முதல் 12:00 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சனி 3ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார மேன்மைகள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் புதன் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதனை எளிதில் சமாளித்து எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் புதன் 9ல் சந்திரன் இன்றைய நாளில் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். குறிப்பாக வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை நம்பாமல் சில காரியங்களில் நீங்கள் முன்னின்று செயல்பட்டால்தான் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கண்ணும் கருத்துமாக இருப்பது, சற்று பொறுமையோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் கேது சேர்க்கப்பெற்று 3ல் இருப்பதால் நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8ல் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும்
தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி உங்கள் மன அமைதியை குறைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் நிதானத்தோடு செயல்படுவது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் ரெண்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சமசத்தமஸ்தானமான ஏழில் தினக்கோல் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒற்றுமையான நிலை ஏற்படும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில புதிய வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக பொருளாதார அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோகத்திருப்பவர்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் ஆறாம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு வழியில் கூட ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது வாய்ப்புகள், அதாவது புது வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை உண்டாகும். அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் புதன் 5ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். 6ல் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குரு 8ல் சஞ்சரிப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதும் மிகவும் உத்தமம். உத்தியோகத்திருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் குறிப்பாக மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் புதன் லாபஸ்தானத்தில் கேது, சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும்.
குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒருபுறம் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருந்தாலும் அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு வேலைப்படு சற்று கூடுதலாக இருக்கும். குறிப்பாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்படு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சந்திரன் சனி, பத்தில் கேது சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வயது மூத்தவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பெண்கள் வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக நிலவி வந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அது மட்டும் இல்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஐந்தில் குரு ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது, ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஆதரவும் அதன் மூலமாக பொருளாதார அனுகூலங்களும் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறைந்து மனநிம்மதி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் ஏழில் புதன் சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. தொழில் ரீதியாக தற்போது சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதும் மிகவும் நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலைப்படு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் என்பதால் நீங்கள் பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு நான்கில் செவ்வாய் பனிரெண்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்பியவர்களே தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது,
மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பிரித்திங்கா தேவி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.